பேரணைந்திரவே பிடித்தெழுத்தணியுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் இடவிட பெயா பிடித்தனி பெயனாக்கின்னேன் அருணாச்சலா பைங்குடி ஆனான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்குடாய்க்கார் அருணாச்சலா பொடியால் மைக்கியன் போதத்தை பறித்துன் கோலத்தை காட்டினி அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயா. இன்னைக்கு வந்து ரமண பகவான் எழுதிய ஏக ஸ்லோகி பார்க்கலாம். அதாவது ஸ்கந்தாசிரமத்தில் 1916 பகவான் இருக்கிற ஜெகதீஸ்வர சாஸ்திரி வந்து அங்கே போய் அங்கே வந்து ஹிருதய குஹாரம்னு ஒரு வேர்டு எழுதுறார் ஒரு பேப்பரில். அதுக்கப்புறம் வேறு அலுவலாக போயிடுறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திரும்பி வரும்பொழுதும் அழகாக ஒரு 4 லைனில் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் பகவான் எழுதி கொடுத்துருக்காரு. அங்கே நமக்கு எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த குருவோட உபதேசம் நம்ம வந்து அந்த கிருபைக்கு பாத்திரமாக ஆயிட்டு சரணாகதி பண்ணணும். அதுவாக பகவான் தானாக சொல்லுவார். அவர் மௌனத்திலேருந்து உள்ளேந்து அந்த பராவாக்கு வந்து பஷ்யந்தி பரதேவதான் வரும். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷ மனசாஸ்வம் சின்வத்தா மஜ்ஜதாவா பவன சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். இதை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். அதாவது டெய்லி கேட்டால் போகிறோம். ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாவா பவன சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். அதாவது ஹிருதயங்கிற குஹார மத்தியே, அந்த ஹிருதயத்தில் குஹ்யம்னா என்ன ரகசியம், குஹாரம் ஹிருதயங்கிற குகைக்குள்ள ஹிருதய குஹாரம் மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம், பிரம்மமாக வந்து தான் நான் நான் வந்து ஒன்று ஸ்புரிச்சுட்டே இருக்கு. அதாவது நம்ம கண்ணை மூடிண்டாலும் சரி திறந்துட்டாலும் சரி நான் 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 ஒரு துடிப்பு இருக்கு. அதை வந்து பகவான் டிஃபைன் பண்ணுறார் பிரம்மத்தை என்ன அப்படின்னு சொல்லி. அந்த நான் 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 நமக்குள்ள சதா துடிச்சுட்டே இருக்கேன். ஒன்றும் அந்த நம்ம அஜப ஜபமாக நம்ம சொல்லலைனாலும் போயிட்டே இருக்கேன். இன்வாலண்டரியாக நான் 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 அந்த அண்டர்லையிங் ஸ்ருதி அதுதான் பிரம்மம். அந்த ஹிருதய குஹார மத்திய கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. அதாவது ஆத்மரூபமாக இருக்குது இந்த ஷேப் ஆஃப் த செல்ஃப். என்ன ரூபம் அதுக்கு? ஆத்மரூபம். ஆத்மா செல்ஃப் தன்னத்தானே தான், அதோட ஸ்வயம் ரூபம் இது நான்கிற ஸ்வரூபத்தில் இருக்குது. அதை எப்படி அடையணுங்கிறத கடைசி 2 வரியில் பகவான் சொல்கிறார். அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேண பாதி கிருதி விஷ மனசாஸ்வம் சின்வத்தா மஜ்ஜதாவா பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். அதாவது கிருதி விஷ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாவா, அதாவது வந்து எப்படின்னா இந்த மைண்டை மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாவா அதாவது அந்த ஆத்மாவை தேடி தனக்குள்ளேயே லயிச்சு போய் அந்த நானை தேடி 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 லூசிமா சொன்ன மாதிரி ஹண்டிங் த ஐ தாட், அந்த நானை தேடி 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 அந்த நான்குள்ள லயமாயி வெறும்ன நான்கிற வார்த்தையை கூட சொல்லாம அந்த நான்கிற உணர்வுல ஒன்றி போய் இருக்கும் பாருங்க. அந்த வழியாகவோ இல்லைன்னா பவனச்சடன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம் இல்லைன்னா வந்து இந்த பிரீத் எங்கேருந்து உதிக்கிறதுன்னு பார்க்கணும். பிரீத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி 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 அந்த பிரீத் பிராணன் சுவாசத்தை அப்சர்வ் பண்ணி 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 திருப்பியும் வந்து என்ன ஆகும், மைண்ட் அங்கதான் போய் ஒடுங்கும். ஏன்னா பிராணனும் சரி மனசும் சரி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, ஆத்மாலேருந்தான் உற்பத்தி ஆகுது. ரெண்டுத்துக்குமே உற்பத்தி ஸ்தானம் வந்து ஆத்மா தான். அதனால எய்தர் பை என்கொயரி அதாவது ஆத்ம விசாரத்தினாலேயோ நான் அப்படிங்கிறதுல லயிச்சோ இல்லை இந்த மூச்சு காத்த எங்கேருந்து இந்த மூச்சு காத்து உதிக்கிறதுன்னு நம்ம தேடி போய் அந்த ஆத்மாவில் போய் நீ ஒடுங்கி இருந்தாக்க அதுதான் ஆத்மனிஷ்டோ பவத்துவம் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். அதாவது வந்து ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேன பாத்தி. அதோட ரூபம் எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று இப்போ தெய்வம்னா ரூபம் சொல்றோமே, இப்போ ஆத்மாக்கு என்ன ரூபம்? ஆத்மரூபேன பாத்தி, தன்னைத்தானே விளக்கின்னு இருக்கிற ஆத்மஸ்வரூபம். ஒளியே இல்லாமல் தன்னைத்தானே விளக்கிறது, சவுண்டே இல்லாமல் தன்னைத்தானே கேட்டுக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம். அதை வந்து ஹிருதி விஸ்வ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாவா, அதை எப்படி அடையலாம்? பை என்கொயரி ஆத்ம விசாரத்தினாலேயோ இல்லை பவனச்சலன, பவனம்னா காத்திலே பவனச்சலன ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்தம்னு பகவான் சொல்லியிருக்கார். இதே மாதிரியே வந்து ஒரு ஏக ஸ்லோகி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் வந்து சொல்லியிருக்கார், அதை வேணால் 100 நாள் 300 ரூபா விஸ்தாரமாக பார்க்கலாம். ஏற்கனவே என்னோட வீடியோவில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக ஸ்லோகி ஆஃப் ஆதிசங்கரர் இன்னைக்கு ரமணரோட ஏக ஸ்லோகியை சொல்லணும்னு தோணிட்டேன், அதை சொல்லிட்டேன். லாபமே இகப்புற லாபமே நூற்று லாபமே நூற்றுனே அருணாச்சலா மறுபடி சொல்லலை வந்தன் படியில் வருந்திரும் தலைவிதி அருணாச்சலா பெயர் நினைந்திரவே பிடித்தெழுத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடுவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினின் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயர்.